வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும்னா, நல்லா படிக்கணும், படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும், நம்ம எதிர்பார்த்தது இல்லை ஆசைப்படுறது எல்லாத்தையுமே வாங்கணும், வாழ்க்கையில் நம்ம நினச்சா மாதிரி வாழணும் அப்படிங்கிறதா நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமான ஒரு கனவாகவே இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது நடக்குதா அப்படின்னா, கிடையவே கிடையாது. ஏன்னா இது இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு முன்னாடியே படித்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சிருக்கா அப்படின்னா, கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா படித்தவங்க படித்த அந்த துறையில் மட்டுமே வேலை கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. படித்து 10 வருஷம் 15 வருஷம் கழிச்செல்லாம் வேலையில் இல்லாமல் இருக்காங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கான சம்பளம் கிடைக்குதா அந்த வேலையில் அப்படின்னா, கிடையவே கிடையாது. அவங்கள மட்டுமே பார்த்துக்க முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி அவங்க போகிற வேலையில் சம்பளம் கிடைக்குது. அப்புறம் எப்படி அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது அதை விட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு அப்போ எந்த படிப்பு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, எந்த படிப்பை படித்தா ஒரு துறையில் சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லேயும் வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளம் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதுதான்ப்பா என் சம்பளம், நீங்களே ஆசைப்படுற அளவு இது வேணும் இது போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக எந்த துறையில் எந்த படிப்பு படித்தா சம்பளம் கிடைக்கும், உள்ளூர்லேருந்து வெளிநாடு வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னா அப்படி ஒரு படிப்பு இருக்கா, இப்படி எல்லாத்தையுமே உங்கள் கனவு ஃபுல்லுத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு துறை மட்டுமல்ல, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது கல்வி வழிகாட்டி மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக தான் இருக்குது. இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா நீங்கள் ஒரு துறை கிடையாது, பல துறைகளில் வேலை பார்க்கலாம். எந்த மாதிரியான ஜாப் நேச்சர் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா, அங்கே இருக்க உயரதிகாரியவே பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் தான் இருப்பீங்க. அதான் உள்ளூர்லேருந்து வெளிநாடுகள் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு படிப்பு தான் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இந்த படிப்பை பார்த்துட்டு எத்தனையோ பேர் காலர்ஸாக இருக்கட்டும் பார்த்தவங்க இன்னும் 4 பேருக்கு சொல்லி அவங்க கால் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறவங்களும் நீங்கள் மட்டும் பார்த்தாம மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்களையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டி நமக்கு டெய்லி நிறைய புதிய தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்காக துவங்கப்பட்ட கல்லூரியான IIPHS-இன் முன்னாள் இணை இயக்குனர், தமிழ்நாடு மாணவர் கல்வி வளர்ச்சி கூட்டமைப்பின் தலைவர் முருகானந்தம் அவர்கள், அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் திருச்சி அவர் என்ன பண்ண சம்பளம் போதும் சார், நான் 10வது படிச்சுட்டு எனக்கு மாதம் 1.5 லட்சம் சம்பளம் ரொம்ப அதிகன்றார். முகமது கவுஸ் ஃப்ரம் திருச்சி, இப்போ வந்து ஈராக்கில் இருக்கார். நான் படித்த 10வதுக்கு 1.5 லட்சம் சம்பளம் அதிகம் அப்படிங்கிறார். அதான் உண்மை. கண்டிப்பாக அதான் அதை எதிர்பார்க்க முடியும். அவங்களே ஆசை நிறைவு பண்ணுறதை விட அதிகமாக நீங்கள் சொல்கிறதான் கிடைக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை கண்டிப்பாக புதுசாக நேயர்கள் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு ஒரு வழிகாட்டி. கண்டிப்பாக பெற்றோர்களே, மாணவர்களே, வேந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இன்றைக்கு புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும், உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். காலை வணக்கம். இந்த கல்வி விளையாட்டு நிகழ்ச்சியை பற்றி சொல்லிவிட்டு அப்புறமா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸை பற்றி ஒரு நான் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்லிடுறேன். நான் காலையில் வந்தோடனே கதை சொல்லலை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கப்பலில் கடலில் போயிட்டுருக்கும்போது கடல் முழுகி கப்பல் முழுகிடுச்சு கடலில். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கனாக்க, ஒரு துரும்பை பிடிச்சிக்கிட்டு ஒரு பலகையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்றான். இப்போ தப்பிச்ச அவனுக்கு என்னென்னா, எந்த பக்கம் நீச்சல் அடித்து போனால் நமக்கு கரை கிடைக்கணும்னு பார்க்குறான். இருட்டில் பார்த்தீங்கன்னா பகல்லே கடலுக்குள்ள நடுவில் போயிட்டால் எது கரைன்னு நமக்கு தெரியாது. அவன் இருட்டில் நைட்டில் கப்பல் கவுந்துருச்சு. இப்போ அந்த பலகையை பிடிச்சிட்டு நீச்சல் அடிச்சு வர்றான், நீச்சல் அடிச்சுட்டு வர்றான். பலகை கொஞ்சம் பலகை போச்சு, நீச்சல் அடித்து வரும்போது கடல் நோக்கி, கடலோட உள்புறம் நோக்கி போகிறான். இதுதான் கரையாக இருக்குமோன்னு ரொம்ப தூரம் நீச்சல் அடித்து போனோம் பார்க்குறான், எதுவுமே தெரியல. அப்போ என்ன நினைக்கிறான், ஆஹா நம்ம தப்பாக வந்துட்டோம், கரை வந்து ஆப்போசிட் சைடில் தான் இருக்குன்னு திரும்ப இப்போ தான் கரையை நோக்கி வர்றான். முன்னாடி வந்து கடல் உள் நோக்கி போனால் இப்போ கரையை நோக்கி வர்றான். கரையை நோக்கி என்ன பண்ணால் அதை விட கூடுதலாக நீச்சல் அடிக்கிறான், ஆனால் கரை தெரியல, இருட்டாச்சே. இப்போ என்ன இப்போ ஃபீல் பண்ணுறான்னாக்கா, ஐயோ நம்ம ஏற்கனவே போனோமே அதுதான் கரை போல இருக்கு, நம்ம மாறி வந்துட்டோம், நம்ம ஒழுங்காக அதிலே போயிருக்கலாம்னு திரும்பவும் கடல் நோக்கி போகிறோம், கடலை உள் பகுதி நோக்கி.
திரும்பவும் மனுஷனோட மனசு தான் குரங்கு மாதிரி ஆச்சா அப்படி தவிட்டே இருக்குமா? இப்படியே நம்ம சாதாரண பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் பஸ்ஸில் உட்காரும்போது நம்ம ஊருக்கு 500 பஸ் வந்துச்சுன்னா பேசாமல் அதில் போயிருக்குமா? அது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஆச்சு, நம்ம பேசாமல் அதில் போயிருக்கோமா அப்படின்னு இதில் உட்காந்துட்டு அதில் போகிறத பார்த்து ஃபீல் பண்ணுவான். சில பேர் அவசரமாக லக்கேஜை வச்சுட்டு லக்கேஜ் இதில் வச்சுருப்பான், இதில் லக்கேஜை மறந்துட்டு வேகமாக ஓடி போய் அடுத்த பஸ்ஸை ஏறி போயிடுவான். அப்புறமா நம்ம ஆஹா நம்ம வேகமாக இறங்கணும் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸை பார்த்து, ஆனால் நம்ம லக்கேஜ் எடுக்கலன்னு ஃபீல் பண்ணால் இது எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். இதுபோல் இந்த கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது இனிமேல் அவன்கிட்ட எனர்ஜியே இல்லை, இனிமேல் நீருக்குள்ளே முழுகி இங்கே எங்கே இங்கே எங்கள் நீச்சல் ஒரு மணி நேரம் நினச்ச கிட்டத்தட்ட 550 கலோரிஸ் போகும், 1100 கலோரிஸ். அப்போ என்ன ஃபீல் பண்ணான்னா உடம்புல தெம்பு இல்லை, இனிமேல் இறக்க வேண்டியதான் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது உடம்புல சக்தியே இல்லை அப்படின்னு மெல்ல மெல்ல அப்படியே சரி இறந்துருவோம் கடவுள் நம்ம கொடுத்த வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும்போது கடற்கரை ஓரத்துலேருந்து ஒரு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் அதுலேருந்து லைட் அப்படி கிளிக்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகும், அப்படி வந்துட்டு போகும், ஒரு செகண்ட் தான் நிற்கும். அதை பார்த்தோன்னு என்ன தோணும், ஆஹா கரை இங்கே தான் இருக்குது, லைட்டை இங்கே தான், இந்த திசையில் தான் லைட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி வரும் பாருங்கள். ஒரு எனர்ஜி வந்தோன்னே லைட்டை பார்க்கவே இல்லை, லைட் ஹவுஸையும் பார்க்கல, ஒரு ஃப்ளாஷ் அப்படி வந்துட்டு போச்சு அவ்வளோதான். அதை பார்த்தோன்னா இனிமேல் என்ன பண்ணுற எனர்ஜியே இல்லை, இனிமேல் சாக தான் போடணும் முடிவு பண்ணவன் அந்த வெளிச்சம் எந்த திசையில் வந்துச்சோ அதை நோக்கி நீச்சல் அடித்து தப்பிச்சிருவான். இதுதான் உண்மை, லைட் ஹவுஸ் அதுக்காக தான் வச்சுருக்காங்க, ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்க காரணம்னா ஒரே திசையில் அடிக்காமல் இப்படி அடிக்கிற காரணம் இதுதான் கரை, இதுதான் கரைன்னு. அதுபோல் வேந்த தொலைக்காட்சியினுடைய இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி வாழ்க்கைங்கிற கடலில் நல்ல வேலை மேடம் சொன்ன மாதிரி நல்ல வேலை கிடைக்காம கிடைச்சும் அதில் வாங்கக்கூடிய சம்பளம் தன்னை கூட பார்த்துக்க வழி இல்லாமல் சிரமப்படுற பல பேருக்கு அது வந்து தண்ணீர் கடல், இது நம்ம வாழ்க்கை கடல். இந்த வாழ்க்கை கடலில் எப்படி கரை சேர போகிறோம் அப்படின்னு சிந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேந்த தொலைக்காட்சியுடைய கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, சரிங்களா? நீங்கள் தான் நீந்தி வரணும், கடலில் விழுந்தோன்னா போனால் அவன் தான் நீந்தி வரணும் ஒழிய இந்த லைட் ஹவுஸே போய் அப்படியே வளைஞ்சு போய் அவனை தூக்கி கொண்டு வந்து நிற்காது. அப்போ எவ்வளோ தூரம் வளைய முடியும்? அவன் மூதூரம் ஒரு 10 நாட்டிக்கல் மைல்ஸ் அவன் இருப்பான், லைட் ஹவுஸோட ஹைட் என்ன 10 நாட்டிக்கல் மைல்ஸாக இருக்குது இல்லையே. அதுபோல் இப்படி நாங்கள் வந்து வழிகாட்டினா வேந்த தொலைக்காட்சியில் உள்ளவங்க போய் உலகம் ஃபுல்லாக வழிகாட்ட ஒரு இடத்துல உட்காந்து காட்ட முடியும். நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த வழியை லைட் ஹவுஸை பார்த்து எப்படி நீச்சல் அடித்து கரைக்கு வந்தானோ அதுபோல் அந்த வழிகாட்டு நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் தானே பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையான வாழ்க்கையில் தத்தளிச்சு கஷ்டங்கிற கடலில் பொருளாதாரங்கிற கடலில் தத்தளிக்கும் போது இதை நீங்கள் வழியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்கணும், அதுதான் அந்த வழிகாட்டு நிகழ்ச்சி, புரியுங்களா? ஸோ பாயிண்ட்டு கூறுவோம், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது பேண்டமிக் பீரியடில் நல்ல காலத்திலேயே வந்து சும்மாவே தங்கு ஆடுவாங்க, இல்லை காலில் சலங்கை வேலை கட்டி விட்டாங்களா அப்படிங்கிற கதையாக நல்ல காலத்திலே வேலை கிடைக்க மாட்டேது. இப்போ எம்காம் படித்தேன், எம்பிஏ படித்தேன், எம்டெக் படித்தேன், பிடெக் படித்தேன், என்ஜினியரிங் படித்தேன், வேலை கிடைக்கல அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் படிக்கும்போதே வேலை, படித்து முடிச்சில்லை படிக்கும்போதே வேலை, அதுவும் ஏதோ பேருக்கான வேலை கிடையாது. நான் இன்ஜினியரிங் படித்தேன், பாலிடெக்னிக் படித்தேன், எவ்வளோ சம்பளம், 8000 சம்பளம் 10000 சம்பளம் அப்படின்னு இல்லாமல், அதாவது லட்சங்களில் சம்பளம். இப்போ நான் சொன்னாலே முகமது கௌஸ் பணம் திருச்சி அவர்கிட்ட நான் சொன்னேன், சொல்லும்போது போ சார் எனக்கு போதும் சார், 1.5 லட்சம் மாத சம்பளம் சார், 10000 படித்தேன் அரசா வாங்குறேன் அதுவும் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி அவரும் பார்த்துட்ருப்பார். அவரும் இப்படி தான் வரும்போது என்ன நேரத்தில் சொல்லுவார், சார் நான் கல்யாணம் ஆகி மறுநாள் அவங்ககிட்ட வந்து படித்தேன் சார், எனக்கு நம்பிக்கை இல்லை சார், பேப்பரில் விளம்பரத்தை பார்த்து படித்தேன், ஒரு பையன் சொன்னாங்க தஞ்சாவூர்லேருந்து 11 வருஷமாக உங்கள் பேப்பர் கட்டிங் எடுத்து பீரோவில் வச்சுருக்கேன். அந்த பையன் என்ன பண்ணுறான், லைட் ஹவுஸை பார்த்து பார்த்துட்டு அங்கேயும் நீச்சல் அடிச்சு அங்கேயே இருக்கான், அங்கேயே அடிச்சிருக்கு, அங்கே தான் லைட் இருக்குது, அங்கே தான் லைட் இருக்குங்க. அந்த கதையா, நீங்கள் இந்த கரையை நோக்கி வரணும். 1000 கிலோமீட்டர் போங்க இல்லை 5 கிலோமீட்டர் போங்க, முதல்ல என்ன பண்ணணும், 5 அடி போங்க, முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கணும். அது மாதிரி இதை பார்த்துட்ருக்கக்கூட நேயர்கள் வந்து வழிகாட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க நேயர்கள் வந்து நீங்களாக அவங்களுக்கு கெஸ் பண்ணுங்கள், வாங்குகிற சம்பளம் போதுமா, நீங்கள் லட்சத்தில் சம்பாதிக்க அருமையான வாய்ப்புகளாக இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் விவா குடித்தா டேஸ்ட்டாக இருக்குமா, ஹார்லிஸ் குடித்தா டேஸ்ட்டாக இருக்குமா, போர்மீட்டா குடித்தா டேஸ்ட்டாக இருக்குமா, காம்ப்ளான் குடித்தா டேஸ்ட்டாக இருக்குமா, இப்படி பிராண்டட் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் குடித்தா டேஸ்ட்டாக இருக்குமா, ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தா டேஸ்ட்டாக இருக்குல்ல, ஹைலி டேஸ்ட்டு தண்ணி குடிநீர். ஆனால் நம்ம எப்போ குடிப்போம், அதை ஃபைனல் டச், அதுதான் எப்படி இறைவனுக்கு வந்து நெருப்பு தான் ஃபைனல் டச், சந்தன அபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் வேடிக்கை பார்த்து நிற்போம். ஆனால் அந்த இறைவனுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நெருப்பு வச்சு தீயை வச்சு தீபாராதனை காட்டும்போது என்ன பண்ணுவாங்க, தீப ஆராதனை காட்டும்போது நம்மளே முடிவு பண்ணணும், இதுதான் கடவுளுக்கே ஃபைனல் டச் அக்னி. அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ தான் கையெடுத்து கும்பிடுவோம், அதுதான் ஃபைனல் இல்லைங்களா? அதுபோல்
நம்ம சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வி பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து போதிய சம்பளம் இல்லை போதிய வேலை இல்லை அப்படின்னா இதுதான் ஃபைனல் தீர்வு. கடவுளால் கொடுக்கப்பட்ட கல்வி மூலமாக கொடுக்கப்பட்ட ஃபைனல் தீர்வு. லட்சத்தில் சம்பாதிக்கணும்னா பெரிய பிரெயின் வேணும், பெரிய நாலேஜ் வேணும். அப்படிலாம் மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான கருத்து இருக்குது, உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. எம்பிபிஎஸ் படித்தவங்களே பல, எம்பிபிஎஸ் டாக்டர் ப்ளஸ் அக்ரி முடித்தவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணவங்க, இன்ஜினியரிங் பண்ணவங்க, இவங்களே வந்து அடுத்த இவங்கெலாம் பார்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளாஸில் வந்து 1 to 5 ரேங்க், 10 ரேங்கில் வரவங்க எல்லாமே இவங்களாலேயே ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியல. அப்படி ஐஏஎஸ் பாஸ் பண்ணால் கூட அவங்களுடைய சேலரி என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 லட்சம் இருக்குமா, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த சேஃப்டி படித்தவங்க சாதாரணமாக ரொம்ப வேறு வழி இல்லாமல் ஏதோ படித்தா வேலை கிடச்சா போதும் அப்படின்னு போனவங்களாம் இன்றைக்கி 25 லாக்ஸ் வாங்குறாங்க, 25 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க, 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் வாங்குறாங்க. அவங்களாம் போதும் நினச்சா தான் இப்போ அந்த 25 லட்சம் வாங்கக்கூடிய நம்முடைய என்னோட எனது அருமை மாணவர் ராம்கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த அவருடைய ஸ்டெப் வந்து 50 லட்சம் வாங்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு. நான் பாராட்டுக்கிறேன், வாழ்த்துக்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, போதுங்கிற அளவுக்கு சம்பளம் அப்படின்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான். ஆனால் சேஃப்டியை படிக்கணும், திரும்ப சொன்ன சேஃப்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதாது. அப்படி பார்த்தா இன்ஜினியரிங் படித்தவங்க 70 லட்சம் பேர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களே மெரிட்டில், அதாவது டிஸ்டிங்ஷனில், நான் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, நான் தான் காலேஜ் ஃபஸ்ட்டு. ஸோ கம்பெனிக்கு சர்டிஃபிகேட் மட்டுமே போதாது, அது அந்த கதையாக. ஸோ எனிவே ஐஐபிஜிஎஸ் ஃபாரின் சேஃப்டி அந்த காலேஜை பற்றியும் சேஃப்டி கோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, இதில் என்னென்ன ஐ மீன் இது படித்தா எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நான் இந்த பேசி முடிஞ்ச பிறகு முழுசாக கேளுங்கள், கேட்டு முடிஞ்ச பிறகு சேஃப்டி சம்மந்தமான கேள்வி மட்டும் என்கிட்ட கேளுங்கள், வேறு வேறு கோர்ஸ்லாம் கேட்க வேண்டாம். ஓகே, நான் இதனுடைய தாழ்வான வேண்டுகோள், சேஃப்டி படித்தா ஏண்டா பல்வேறு துறைகளில் வேலை அப்படின்னா, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் இனோவேட்டிவ் கோர்ஸ், புதுமையான கோர்ஸ், இது உலகெங்கும் இருக்குது பட் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல முடியாது. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னதாகவே மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் அதான் இந்தியாவோட மையப்பகுதின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் ஆசியாவிலேயே ஃபஸ்ட் காலேஜ், ஆசியாவிலேயே ஃபஸ்ட் காலேஜ். அதன் பிறகு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாக்க, ஒரு 4 இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க, 4 மண்டலங்களாக இந்தியாவை பிரித்து. ஒன்று மத்திய மண்டலம், அப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட் மகாராஷ்டிரா மும்பை, தென் கான்பூர் ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், கல்கத்தா. கான்பூர் வந்து நார்த்து, கல்கத்தா வந்து ஈஸ்ட்டு, மும்பை வந்து வெஸ்ட்டு, சென்னை வந்து சவுத்து. ஸோ கல்கத்தாவில் இருக்குது, கான்பூரில் இருக்குது, சென்னை அடையாரில் இருக்குது ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட். இங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் இது, இதெல்லாம் திருச்சியில் இருக்குது ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கேலாம் பார்த்திங்கன்னா அப்புறம் கொச்சின் யூனிவர்சிட்டியில் இருக்குது கவர்மெண்ட் இது, குஜராத் யூனிவர்சிட்டியில் இருக்குது, யூபிஎஸ் யூனிவர்சிட்டிங்கிற டேராடூனில் இருக்குது ப்ரைவேட்டாக. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் மினிமம் அந்த கோர்ஸ் ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியல அது. ஆனால் இது தாண்டி ஐஐபிஎச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சென்னை விருகம்பாக்கம் அரும்பாக்கம் மற்றும் புதுக்கோட்டை, திருச்சியிலேருந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது. இவ்வளோ இது இல்லாமல் ஒரு 5-6 இன்ஜினியரிங் காலேஜில், 4-5 கல்லூரிகளில் இன்ஜினியரிங்கில் பிஜி இருக்குது, எம்இ எம்டெக் இருக்குது. ஸோ இவ்வளோ பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, பார்க்கக்கூடிய பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் ஐஐபிஎச் மட்டுமே வந்து சேருங்கன்னு சொல்லவும் இல்லை, இங்கெல்லாம் இந்த இங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சௌரியமாக கேரளாவிலேருந்துனா போய் கொச்சினில் ஜாயின் பண்ணிக்கிங்க, குஜராத்னா குஜராத் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிக்கிங்க, மகாராஷ்டிராவோட இருக்குது அங்கே ஜாயின் பண்ணிக்கிங்க, சென்னையில் அடையாரில் இருக்குது அங்கே கூட ஜாயின் பண்ணிக்கிங்க, அடையாளம் இருக்குது, அரும்பாக்கத்தில் இருக்குது, விருகம் பக்கத்தில் இருக்குது, அங்கே கூட ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ வழிகாட்டு நிகழ்ச்சி அப்படின்னாக்க வழியே தான் காட்டணும். நீ வந்து இந்த வழி தான் போகணும்னு சொல்ல முடியாது. இந்த வழி இங்கே போதும், அந்த வழி அங்கே போதும், அந்த வழி இங்கே போதும், உனக்கு எங்கே தேவை அங்கே போய்க்க, அதான். ஸோ மற்ற கல்லூரிகளுக்கும் ஐஏபிஎஸ் கல்லூரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஐஏபி அதாவது மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஜனல் லேபரன்ஸ்லாம் ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் நடத்துகிறாங்க, நாக்பூரில் ஒன்லி ஃபயர் மட்டும் நடத்துகிறாங்க, கொச்சினில் ஒன்லி பிஎஸ்சி மட்டும் தான் இருக்குது ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஆர்இசியில் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சியில் பார்த்திங்கன்னா துவாக்குடியில் ஒன்லி எம்இ தான் இருக்குது. ஸோ மற்ற இன்ஜினியரிங் காலேஜும் ஒன்லி எம்இ எம்டெக் தான் இருக்குது. பட் ஐஐபிஎச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் 10th 10th முடித்தவங்க, ப்ளஸ் டூ முடித்தவங்க, டிகிரி பண்ணவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, டிகிரியில் இன்ஜினியரிங் பண்ணவங்க, நான் இன்ஜினியரிங் பண்ணவங்க, டிப்ளமோவில் அரியர்ஸ் வச்சவங்க, டிகிரியில் அரியர்ஸ் வச்சவங்க, அதுக்காக நீங்கள் 10th அரிய வைக்க முடியாது, 10th அப்படி ஃபெயில் இது, மினிமமாக 10th இருக்கணும். இப்படி எல்லா மாணவர்களுமே படிக்கிற வகையில் எல்லா விதமான கோர்ஸ் இருக்குது. 10th முடித்தவங்களுக்கான டிப்ளமோ, 3 இயர்ஸ் டிப்ளமோ, ஆக்சுவலி டிப்ளமோனா 3 இயர்ஸ் தான், 1 வருஷம் கிடையாது, 1 வருஷங்கிறது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மறந்துடுறாங்க, அல்லது அல்லது அதை கிராஃப்ட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் 1 இயர்னு படித்து போகிறாங்க. 10th படித்த மாணவர்களுக்கான டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங், ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, ஆல்ரெடி டிகிரி பண்ணவங்களுக்கு
போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் என்விரான்மெண்ட் ஹெல்த் சேஃப்டி அண்டு அதிலேயே எம்எஸ்சி எம்பிஏ அதில் வந்து என்விரான்மெண்ட் ஹெல்த் சேஃப்டி எம்எஸ்சி இருக்குது எம்பிஏ இருக்குது டிப்ளமோ அதாவது டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு அதில் அரியர்ஸ் வச்சவங்களுக்கு ஒரு கோர்ஸஸ் இருக்குது அதுதான் சர்டிஃபிகேட் கோர்ஸ். அவங்களுக்கு ஏன் அந்த கோர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டென்த்து முடிச்சுட்டு 3 வருஷம் படிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சுட்டு ஒரு 4 பேப்பர் அரியர் இருக்கும் இல்லை 5 பேப்பர் அரியர் இருக்கும் இல்லை 1 பேப்பர் அரியர் இருக்கும் ஆனால் வந்து அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை மீண்டும் எழுத முடியாது அப்படியே அது எழுதி பாஸ் ஆகி போன கூட அவங்க கிடைக்கக்கூடிய சம்பளம் வேலைவாய்ப்பு பற்றி அவங்களே ஃபீல் பண்ணாங்க. சரி ஒரு அவேர்னஸ் நமக்கு தினந்தோறும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நேற்று இருந்த சிந்தனை இன்றைக்கி இருக்க இன்றைக்கி ஒரு புதிய சிந்தனை வரும் இன்றைக்கி இருக்க சிந்தனை நாளைக்கு வரும் இதோட பெட்டர் நாளைக்கு வரும் வாட் இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு வரும். அப்படி வரும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா திரும்பவும் இதை எழுதி படித்து ஒரு வேலை நம்ம டிப்ளமோ பாஸ் ஆகி போனால் கூட நமக்கு என்ன சம்பளம் கிடைக்க போகுது இப்போ வேறு என்ன ஒரு தேடல் இருக்கும்போது இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ டிப்ளமோவில் படித்து அறிய சொல்லவங்க அவங்களுக்காக உள்ள சிறப்பு கோர்ஸ் தான் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் 1 இயர். ஆல்ரெடி டிகிரி முடித்தவங்க வந்து நான் ஏற்கனவே நான் பிஇ படிச்சேன் பிடெக் படித்தேன் எம்காம் படித்தேன் எம்பிஏ படிச்சிட்டேன் திரும்பவும் நான் 2 வருஷம் படிக்கிறேன் ஏற்கனவே பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் எம்பிஏ நான் 100 இந்த பக்கம் எம்எஸ்சி திரும்ப 100 எம்பிஏ பண்ணலாமா 100 எம்எஸ்சி பண்ண வேண்டாம் 1 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படித்தப்போ ஏற்கனவே பிஜி பண்ணவங்க 1 இயர் பண்ண போதும். ஏற்கனவே யூஜி பண்ணவங்க பிஇ பிடெக் பிஏ பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி ஏற்கனவே யூஜி இளங்கலை பண்ணவங்க இல்லை முதுகலையில் எம்எஸ்சி எம்பிஏ படிக்கலாம். ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்குது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் வெரி லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பியூர்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய மாணவர்கள் ஐஏபிஜிஎஸ் கல்லூரியுடைய மாணவர்கள் அல்ல. உங்களுக்கு தரக்கூடிய நான் சொல்லிக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐடென்டி கார்டு தென் சர்டிஃபிகேட்ஸ் ஆல் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி தான் நீ நான் அதாவது டிசி மாஸ்டர் உட்பட எல்லாமே யூனிவர்சிட்டி தான் வரும். ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு சப்போஸ் நீங்கள் பயன்படுத்த முடியல நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றி பாராட்டுறது மட்டும் இல்லாமல் சார் எங்கள் ஃபேமிலியில் படிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை சார் நான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்படி இந்த நல்ல வழியை அந்த நிகழ்ச்சியை பார்த்து காட்டிக்கிட்டு இருக்கேன் காட்டக்கூடிய இல்லை காட்டிகிட்டு இருக்கேன் அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அதாவது இன்றைக்கி புதுசாக பார்த்த நேயர்களுக்கு சுருக்கமாக விளக்கம் சொல்லியிருக்கேன் சேஃப்டி கோர்ஸ் என்ன இது படிச்சவங்க சேஃப்டி படிச்சு வர்றவங்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு 4000-5000 பேர் தான் வர்றாங்க. ஆனால் வேலைவாய் பார்த்திங்கன்னா 30,000-40,000-50,000 இருக்குது இந்தியாவிலேயும். அப்படி இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஆனால் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் லட்சக்கணக்கில் படிச்சு விட்றாங்க லட்சக்கணக்கில் படிச்சுடும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும் போட்டி அதிகமாக இருக்கும் அங்கே சிபாரிசுலாம் தேவைப்படுது. இதுக்கு சிபாரிசும் தேவையில்லை போட்டியும் இல்லை போட்டி இல்லை அதனால் சிபாரிசே தேவையில்லை படிச்சு வர்றாங்க மேக்ஸிமம்லாம் ஃபாரின் போடுறாங்க. சேஃப்டி படிச்சுட்டு ஒரு மாணவன் எங்கேயுமே லேபராக போக மாட்டான் போனதே இல்லை இது வரையும் போனதில்லை இனிமேலும் போக மாட்டான். ஆனால் இன்ஜினியரிங் மாணவன் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழ்நாட்டிலேயே முனிசிபல் கார்ப்பரேஷனில் நம்ம ஸ்வீப்பராக போகிறாங்க ஃபாரினுக்கு வெளில சிங்கப்பூர்லாம் போய் லேபராக போகிறாங்க கம்பி வளைக்கிறேன் நான் கட்டட வேலை பார்க்குறேன் நான் பெயிண்ட் அடிக்கிறேன் நான் குப்பை அழுறேன்னு போகிறாங்க. ரொம்ப அதாவது நாங்கள் படிக்கவே இல்லை அது எங்கள் வீட்டு பசங்கள் இல்லை யார் வீட்டு பிள்ளைகளாக இருந்தானே ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சுங்க தாய் தான் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க ஆனால் அந்த பையன் இன்ஜினியராக ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக நான் அதை நான் பாராட்டுறேன் நான் வந்து அவங்க நான் என்னுடைய சல்யூட் தரேன் அதாவது அந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்காம போகிறீங்க ஆனால் போனாலும் கூட நீங்கள் உங்களை பற்றி ஃபீல் பண்ணணும் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அந்த குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் சொன்ன கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் இல்லை சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லாமல் வேறு எந்த எஜுகேஷனாக இருக்கட்டும் ஒன்றும் பிடிச்சா டாக்டர் எம்பிபிஎஸ் இருக்கட்டும் இன்ஜினியர் இருக்கட்டும் லாவாக இருக்கட்டும் சேஃப்டியாக இருக்கட்டும் எந்த படிப்பை படித்தாலுமே பிழைக்கலாம் சேஃப்டியை மட்டும் இல்லை ஆனால் படிக்கணும் சர்டிஃபிகேட் மட்டுமே தேவையில்லை எதாக இருந்தாலும் விரும்பி படிக்கணும் வாசித்து படிக்கிறத நேசித்து படிக்கணும் அடிக்கடி சொல்கிறேன். அதில் சேஃப்டி என்ன பிரத்யேகம்னா அது அதுதான் சேஃப்டி படித்தாண்டா லட்சத்தில் வேலை கிடைக்குது அப்படின்னா உடனே கிடைக்குது படிக்கும் போதே கிடைக்குதுன்னா இதை படிச்சுட்டு வரவங்க ஏது யாருக்கெல்லாம் விழிப்புணர்வு அவேர்னஸ் இருக்கோ அவங்க இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க இந்த கோர்ஸ் எடுத்துடுறாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் இப்போ தான் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 2010 தான் வாங்கணும் 11 வருஷமாச்சு அப்ரூவல் வாங்கி அதுக்கு முன்னாடி ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் மூலமாக அந்த சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆப்டெக் கிளப் நடத்துகிற மாதிரி மேனேஜ்மெண்ட் பயிற்சி கொடுத்து ஏன்னா இங்கே கடல்லே மீன் இல்லை எங்களுக்கு கதையா நம்ம இந்தியா கவர்மெண்ட்லேயே இந்த எஜுகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போனவங்களாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க எங்களை சார் ரைட்டு நம்மளே பயிற்சி கொடுத்து நம்மளே சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு நாங்களே ஃபாஸ்ட் ட்ராக்ல பயிற்சி கொடுத்து மாணவர்கள் போய் இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவங்கள அதன் பிறகு தான் இப்போ வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி இந்த 3 யூனிவர்சிட்டியில் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க மாணவர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் தயவுசெய்து மீண்டும் சேஃப்டி சம்மந்தமான கேள்வி மட்டும் கேளுங்க. கண்டிப்பாக சார். சார் நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் எல்கேஜிலேருந்து படிக்க வைக்கிறாங்க ஆனால் 12th முடிச்சுட்டு வந்தும் அதுக்கப்புறமும் காலேஜ் எல்லாமே இங்கிலீஷில் மெட்ரிகுலேஷன் 15 வருஷம் படிக்கிறாங்க
இங்கிலீஷ் வரல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையே வந்து இங்கிலீஷ் பேஸ் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான அந்த திறமை எப்படி இருக்குது? ஓ, கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து 15 வருஷம் படித்து இங்கிலீஷ் இல்லை, இப்போ கவர்மெண்ட்டில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியமாக ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்லேயே. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம், இவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க? எப்படி பேசுவாங்கன்னா, மேடம் ஒரு விபத்து ஆகிடுச்சு, மோகனது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸாக தானே ப்ரைவேட் பஸ்ஸாக தானே, விபத்து தானே. ஸோ வண்டி புதுசாக இருக்கா, வண்டி பழசாக இருக்கா, வண்டி கவர்மெண்ட்டாக இல்லை வண்டி ப்ரைவேட்டாக முக்கியம் இல்லை, வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஓட்டுறவங்க எப்படி ஓட்டுறாங்க தான். ஒரு போர்க்காலத்தில் நின்று ஒரு கோழியோட கையில் கூர்மையான கத்தியை கொடுத்தா கூட அவன் நடுங்கிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, அவங்க எழுத்துல அவனே அறுத்துக்குவான், அதே அவன் கோலை இல்லையா. ஆனால் ஒரு தைரியசாலிய கையில் உடஞ்சி போன நல்ல கேள்வியை கேட்டிங்களா, பெற்றோர்கள் மாணவர்கள், அதாவது பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் எல்கேஜிலேயே ப்ரீகேஜிலேருந்து படித்து 15 வருஷம் 20 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் படித்து அவங்களாலே சரியாக இங்கிலீஷ் பேச முடியல அப்படி பேசியிருந்தா, நான் கேட்குற கேள்விக்கு சிம்பிளாக நாலு வார்த்தையை சொல்லிட்டு ஃப்ரீ சீட்டில் வந்து சேர்ந்துக்கலாமே, ஒரு எம்பிஏ எம்எஸ்சி ஒரு பிஎஸ்சி படிக்கலாமே, அதுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருவேளை இதை படித்தா மாணவர்கள் நல்லா பேசுவாங்களா அப்படின்றாங்க. அதுக்கு தான் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு விபத்து ஆச்சுன்னா மோதிர பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸாக ப்ரைவேட் பஸ்ஸாக முக்கியம் இல்லை, அந்த பஸ்ஸோட கண்டிஷன் தான் முக்கியம். அந்த பஸ்ஸை ஓட்டுறவங்க பஸ்ஸே சரியில்லைனா கூட, கண்டிஷன் சரியில்லைனா கூட அதை ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் சிட்டி பஸ் ஓட்டுறவர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அவ்வளோ சூழ்நிலை அந்த உடனே நெஞ்ச பிடிக்காமல் அந்த வண்டியை கொண்டு ஓரமாக ஒரு 30-40 பேசஞ்சர் இருந்தாங்க, அவங்கள காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் கொண்டு ஓரமாக நிறுத்திட்டு ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அப்படி என்ன கண்டிஷன் பார்த்தீங்களா, அவருடைய உடல் கண்டிஷன் சரியில்லை, ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த எண்ணங்கள் ஆட்டிடியூட் நல்லா இருந்த காரணத்தினால எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அவர் இறந்துட்டார். அது ஒரு வீர மரணம். வீர மரணம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இராணுவத்தில் சேர்ந்து துப்பாக்கி எதிரி சொல்லிட்டு தான் நாட்டில் குடியிருக்கும் போதே நம்மளால் முடிஞ்ச யாரையும் காப்பாற்றுறமோ இல்லையோ, நம்மளால் 4 பேர் பிழைக்கணும், நம்மளால் 4 பேர் வாழணும்னு நினச்சா அவங்க மிகப்பெரிய வீரன் தான். ஸோ அந்த வகையில் வந்து எதுவாக இருந்தாலுமே நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ஒன்று தான், நான் இன்னும் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம், ஒருத்தன் என்னடா சார் எடுத்தோடனே இப்படி நெகட்டிவாக பேச நினைக்க வேண்டாம் இல்லையா, அதாவது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அதுக்கு அடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தன் தற்கொலை பண்ணி முடிவு பண்ணிக்கிறான், 2 பேர் ஒருத்தன் போய் சாதாரண ஹோட்டலில் உட்காந்து ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து பாய்சன் சாப்பிட்றான், ஒருத்தன் ஃபைசா ஹோட்டல் ரூம் போட்டு சாப்பிட்றான், ஃபைசா ஹோட்டலில் ரூம் போட்டு பாய்சன் குடித்தன் பழச்சிக்குவான், இவன் ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்டா செத்து போயிடும் கிடையாது, பாய்சன் பாய்சன் தான். அதனால் எங்கே இங்கிலீஷ் நடத்தினாலும் சரி, அது தனியார் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலோ, சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் ஒழுங்காக சொல்லித்தரணும், படிக்கிற மாணவர் ஒழுங்காக படிக்கணும், இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் மேடம் உண்மை. கண்டிப்பாக எங்கே படித்தாலும் கரெக்டாக ஒழுங்காக கற்றுக்கிட்டு வந்தால் நல்லா இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி சொன்னீங்க சார், அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அது எப்படி, அந்த கோர்சஸ் எப்படி, அதுவும் இல்லாமல் அதுக்கு ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டினா போதும், அதில் பாதி கட்டினா போதும், ஒரு செமஸ்டர் ஃபீஸில் பாதி, ஆ அதுக்கப்புறம் அது வேலைக்கு போய் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் வந்து டெய்லி காலையில் 9 மணிக்கு தினந்தோறும் வேந்தர் தொலைக்காட்சி கல்வி அடிக்கடி நிகழ்ச்சியில் படித்த உடனே வேலை இல்லைங்க, படிக்கும்போது வேலை, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எல்லா துறையிலையும் வேலை, அது காரணம் சொல்லிட்டேன், எங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆவரேஜ் மார்க் போதும், ரொம்ப பிரில்லியண்டாக தான் எனக்கு தேவையில்லை, சும்மா சொல்கிறதை புரிஞ்சிட்டா போதும். என்ன காரணம் அப்படின்னா, சேஃப்டிங்கிறது பொதுவாகவே பேசிக்கலாம் மல்ட்ட எல்லாத்தையுமே இருக்கிறதுனால நமக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனாக்க, ஒரு உலகமே தெரியாத ஒரு குழந்தை, ஒரு பால் குடிக்கிற குழந்தை கூட அம்மாவை பார்க்கல அப்படின்னா அழ ஆரம்பிச்சிடும், ஏன்னா அம்மா தான் பாதுகாப்புன்னு உணருது. அப்போ அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு பற்றிய ஒரு உணர்வு இருக்குது. போக போக இப்படி தான் மணிக்கு முடித்தல. இப்போ நிறையா இன்றைய இளைஞர்கள் அதிகமாக டூ வீலரில், உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் நம்ம இளைஞர்கள் தான் அதிகமாக விபத்துக்குள்ளாகிறாங்க. எனவே சேஃப்டிக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில பேர் வந்து நான் இப்படி தான் இருக்கணும், நான் ஆஃபீஸர் தான் இருப்பேன், சில அப்பா அம்மாவோட கருத்து அப்படின்னு நல்லா யாரெல்லாம் வாய் பேசுகிறாங்களோ, வாய் பேச திறமை இருக்கோ அவங்களாம் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகலாம், அவங்களாம் சேஃப்டி கோர்ஸ் படிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவானாக்கா, எனக்கு சேஃப்டி படிக்கிறேன்னா அது படிக்கிறேன்னு முக்கியம் கிடையாது, ஆனால் ஒரு எஜுகேஷன் கல்வியை, நான் ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு அந்த கல்வியை வச்சு அந்த கல்வித்திறமையை வச்சு என் வாழ்க்கையில் உள்ள வறுமையை போக்கி என் குடும்பத்தோட வறுமையும் போக்கணும். ஸோ நான் வந்து சேஃப்டி படிச்சுட்டு போகிறேன்னா, இல்லை சர்வே இன்ஜினியரிங் படிச்சு போகிறேனா, இல்லை வேறு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சு போகிறேன்னா, இல்லை வேறு பாலிடெக்னிக் படிச்சு போகிறேனா, அது முக்கியம் இல்லை, ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கணும், படித்து அந்த கல்வி மூலமாக என் வாழ்க்கை வந்து ஃபுல்லாகணும், என்னோட பொருளாதாரம் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்க, இன்றைக்கி வந்து உலகெங்கும் இந்த பக்கம் எங்கே சூரியன் உதிக்குதோ, எங்கே சூரியன் மறையுதோ, எங்கே சூரியன் மறையவே இல்லையோ,
எல்லா நாடுகள்லையுமே இலவசமாக ஃப்ரீ விசா கிடைக்கக்கூடியது வந்து ஐ மீன் ஓன்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாக்க, ஒரு காலத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு இன்றைக்கி நிறையா கிராமங்களில் கந்தரக்கோட்டை பக்கத்தில் எங்களுக்கு நிறையா பார்த்திங்கன்னா வளவம்பட்டின்னு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா அந்த கிராமம் வந்து இன்றைக்கி அந்த ஊடு ஃபுல்லாக கூட வீடெல்லாம் மாடி விடாமல் இருக்குது. காரணம் மாடி விடாமல் இருந்துச்சு. அந்த காரணம் அங்கே படித்து மேக்ஸிமம் அந்த டென்த்து முடிச்சு எல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து ஐஐபிஜிஎஸ் கல்லூரியுடைய சிஸ்டர் கன்சர்ன், சிஆர்எம் சிஸ்டர் கன்சர்ன், சிஆர்எம் கேட்டரிங் காலேஜ் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் 1990 ஆரம்பித்தாங்க. பார்த்துங்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 1990 ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி தரமணி, சென்னையில் இருக்க தரமணியில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதை விட்டாக்க அதுவும் துவாக்குடியதாக இருக்குது. அதாவது எஃப்சிஎன்னு சொல்லுவாங்க, ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டியூட். இது ரெண்டுமே கவர்மெண்ட்டு. ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு தமிழ்நாட்டிலே, ரெண்டே ரெண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்துச்சு. ஒன்று தரமணி சென்னையில், தமிழ்நாட்டில் ரெண்டு தான், ரெண்டுமே கவர்மெண்ட்டு. ஒன்று தரமணி, விட்டா துவாக்குடி ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டியூட், ஆர்இசி ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே இருக்கும் திருச்சியில். அந்த காலகட்டத்திலே சிஆர்எம் கேட்டரிங் காலேஜ் தன்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு. 1988 நான் இராணுவத்தில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க அதை. ஸோ இதன் அதன் பிறகு கண்டினியூவாக மூணு முறை ஸ்டேட் ஃபஸ்ட்டு நாலாவது அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அவார்ட் பண்ணல. இங்கே படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளையும் இருக்காங்க. இது யார் படிக்கலாம் அப்படின்னா, சார் நான் படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சேஃப்டி படித்தா எங்கடா வேலை அப்படின்னா, மேக்ஸிமம் கல்ஃப் கண்ட்ரி தான், துபாய், குவைத்து, ஓமன், யமன், மஸ்கட்டு, இந்த மாதிரி அபுதாபி, ஷார்ஜா, சவுதி அரேபியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி கண்ட்ரிகள் தான் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வேலை. இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிகள் தான் வேலை. ஆனால் நான் வந்து நார்வே போகணும், சுவிட்சர்லாந்து போகணும், ஸ்பெயின் போகணும், இட்டாலி போகணும், நெதர்லாந்து போகணும், அயர்லாந்து போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும், அங்கேயே செட்டில் ஆகணும், ஐ மீன் க்ரூஸ்லேண்டு சொல்லக்கூடிய உல்லாச கப்பலில் போகணும், அங்குள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் போகணும். அதாவது டாக்டருக்கு நிகராக வேறு எந்த படிப்பு படிச்சு போனால் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் போகணுனாக்க உங்களுக்கு ஐஇஎல்டி ஸ்டோஃபலுங்கிற எக்ஸாம் எழுதணும். இங்கிலீஷும் தனி தேர்வு எழுதணும். இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம்னு ஐஇஎல்டிஎஸ் அப்படின்ருக்கு, அல்லது டோஃபல் டெஸ்ட் ஆஃப் ஃபாரின் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு சிஸ்டம், ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், யூகே கவுன்சிலேட்டில் யூஎஸ் கவுன்சிலேட்டு போய் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன மட்டும் தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் மரைன் முடிச்சுட்டு போனால் கூட டெக் இன்ஜினியர்ஸ், நீங்கள் மரைன் போகும்போது சிடிசி கண்டினியூட் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் சிடிசி வேணும் அப்படின்னு வேணும். ஆனால் கேட்டரிங் முடித்தவங்களுக்கு எங்கே வேணாலும் போகலாம், சிம்பிளாக போகலாம். அவங்க எந்த எக்ஸாமே கிடையாது. அவங்க என்ன படித்தாங்களோ அதுக்கான ட்ரையல் தரணும். இப்போ கூட ட்ரையல் கூட கிடையாது. ஒரு கேட்டரிங்கில் மூணு ஃபுட்டு தான் மெயின் ஃபுட்டு, சைனீஸ், இந்தியன், காண்டினென்டல். பட் இந்த கண்ட்ரிக்கெலாம் போகணுனாக்க காண்டினென்டல் ஃபுட்டு, அந்த ஃபுட்டை வந்து எப்படி சமைக்கிறான்னு தெரிஞ்சிட்டே போதும். ஃபுல்லி ப்ராக்டிக்கல் பேஸ்டு. அது தெரிஞ்சுட்டு இன்டர்வியூ போனால் டெய்லி இன்டர்வியூ, தினந்தோறும் இன்டர்வியூ. ஆனால் இந்த இதை பற்றி விழிப்புணர்வு நம்ம மாணவர்கள் மத்தியில் கிடையாது. ஸோ அது மாதிரி சமையலில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இல்லை சமையலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் எனக்கு சமைக்கிறது என்ன, நம்ம எல்லா வீட்லேயும் அம்மா அக்கா தஞ்சும் சமைக்கிறாங்க, அதனால் ஒரு அது ஒன்று இழிவான வேலையாது, அது என்ன தாழ்வான வேலையா சமையலுங்கிறது. தினந்தோறும் நம்ம அம்மா பெத்த அம்மா சமைக்கிறாங்க இல்லையா, அக்கா தங்கி சமைக்கிறாங்க இல்லையா, நம்ம மக சமைக்கலையா, பொண்ணு சமைக்கலையா. ஸோ அந்த சமையல் வந்து யார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து படித்த உடனே லட்சத்தில் சம்பாதிக்கணும், படித்த உடனே எனக்கு லட்சம், மினிமம் லட்சம் வேணும், படித்த உடனே வேணும். அது நான் வந்து இந்த மாதிரி கண்ட்ரி தான் போகணும், நான் போனால் லண்டன் போகணும், கனடா போகணும், அமெரிக்கா போகணும் அப்படின்னாக்க அதுக்கு இந்த கேட்டரிங் கூட ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே போதாலும் கேட்டரிங் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 700-900 இன்ஸ்டியூஷன்ஸ் அங்கங்கே மலையில் முளைக்கிற அப்படியே டக்கு டக்குன்னு முளைக்கிற காளான் மாதிரி அங்கங்கே வந்து எல்லாம் இப்போ அடங்கி போயிடுச்சு. அந்த கல்வியை வந்து இவங்களே அந்த கல்வியை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு சில பேர், அந்த நிறுவனங்கள்லாம் மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்குறது கிடையாது, அந்த மாதிரி பண்ணி கடைசி அந்த கல்வியவே குடிச்சதாக்கிட்டாங்க. ஆனால் அந்த சிஆர்எம் கேட்டரிங் காலேஜ், அந்த பேரே சிஆர்எம்னா கிரியேட்டிங் த ரைட் மேன், சரியான மனிதனை உருவாக்குவது. அந்த கல்லூரி பேரே கிரியேட்டிங் த ரைட் மேன் அப்படின்னு பேர். இந்த கல்லூரி மாணவர்கள் வந்து உலகெங்கும் அங்கேயே போய் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி அங்கேயே குழந்தையோடு அங்கேயே சொந்த வீடு வாங்கி அங்கேயே இருக்காங்க, அங்கேயே ரெஸ்டாரண்ட் வச்சுட்ருக்காங்க வெளிநாடுகளில். ஸோ எல்லாம் யாருக்கு அப்படின்னா, சரி நான் வந்து சேஃப்டி படித்தா என்ன அப்படின்னாக்க, கேட்டரிங்கில் வேலை பார்க்கணும், சேஃப்டியில் வேலை பார்க்க தெரியல, மற்றவங்க வேலை பார்க்கணும், இவங்க ஒரு ஹையர் போஸ்ட்டு. பட் சேஃப்டியில் பார்த்து பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சமாக டெவலப் ஆகணும். எடுத்தோன்னே லேக்ஸ் சேலரி கிடைக்கிறது வந்து யார் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான், இங்கிலீஷ் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு. இங்கிலீஷ் ஹிந்தி பேச தெரியாதவங்களுக்கு 40,000, 50,000, 60,000 சம்பளம். அடுத்து 2 இயர்ஸ் கழிச்சு 1,00,000, 2 இயர் அப்படியே வந்துடும். இல்லை
ஆனால் இவங்க என்ன பண்ணலாம், சேஃப்டி படிக்கிறோம் என்ன பண்ணால் என்றைக்காச்சும் ஒரு நாள் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வாங்குவாங்க, சேல்ரி வாங்குவாங்க. ஆனால் அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வாங்க முடியாது. ஆனால் இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிக்க கேட்டரிங் முடிக்கிறவங்க எடுத்தோடனே 1 லட்சத்தை கிடச்சிரும். ஆனால் இவங்க ஹையஸ்ட் சேல்ரி 5 லாக்ஸை கிராஸ் பண்ணாது. ஆனால் சேஃப்டி அப்படி கிடையாது, சாதாரணமாக கிராஸ் பண்ணணும். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, என்னுடைய மாணவர்கள் ஃபஸ்ட்டு கேட்டரிங்கில் போயிட்டு சேஃப்டி படிக்கிறாங்க, ஆனால் கேட்டரிங் போயிட்டு அங்கே 2 வருஷம் 3 வருஷம் யூஎஸில் இருக்கிறாங்க, திரும்பி வந்தபோது சேஃப்டி போயிடுறாங்க. அந்த யூஎஸ் அனுபவத்தை வச்சு சேஃப்டி போயிடுறாங்க. ஸோ அதனால் சிஆர்எம் ஐஏபிஜிஎஸ் காலேஜில் படிக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஒரு நான் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். சேஃப்டி படிக்கிற மாணவர்களுக்கு கேட்டரிங் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அதை வந்து உதாசீனப்படுத்தவனா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்போவுமே நல்லா பயன்படுத்தி ஃபியூச்சரில் எப்போனாலும் பயன்படும். இந்த ஸ்ட்ரைட்டாகவே கேட்டரிங் படிக்கிறாங்கள சேஃப்டி படிக்காமல், அவங்களுக்கு மொத்தம் 6 செமஸ்டர். அந்த 6 செமஸ்டரில் 1 செமஸ்டர் கூட கிடையாது. அந்த 1 செமஸ்டரில் பாதி ஃபீஸை கட்டிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் மீதி பணத்தை, மீதி கல்வி கட்டணத்தை நீங்கள் பயிற்சியில் அல்லது வேலையில் சேர்ந்த பிறகு இந்த கல்வி மூலமாக எப்படி நீங்கள் இந்த கேட்டரிங் கல்வி மூலமாக நீங்கள் எப்போ பணம் சம்பாதிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும் அப்படின்னு சிஆர்எம் கேட்டரிங் காலேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டமிக் இதை யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபுல் ஃபீஸை கட்டி தான் போகணும். இந்த பேண்டமிக்லாம் என்ன பண்ணணும், முழு ஃபீஸையும் கொடுக்க முடியாது, ஏன்னா ப்ராக்டிக்கல் நடத்தணும், அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் சொல்லித்தரணும், அதுக்காக பணம் தேவை இல்லையா. முழுசாகவும் ஃப்ரீயாக கொடுத்துட்டா அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அதனால் அடிப்படை தேவைக்கான 1 செமஸ்டரில் பாதி, மொத்தம் 6 செமஸ்டரில் 1 செமஸ்டர் வாங்க, மிச்சம் 5, அந்த 1 கூட வாங்கலை, 1 செமஸ்டரில் பாதி மட்டும் கட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் பாதிங்கிறது கிட்டத்தட்ட நேரில் 30,000 வரும், 1 செமஸ்டருக்கு 60,000 வச்சுங்களேன். இப்போ நீங்கள் சிங்கப்பூர்லாம் போகணும் அப்படின்னாக்கா போயிட்டுருக்காங்க, போகணுன்னு இல்லை, சிங்கப்பூர் லேபராக போனால் 4 லட்சரூபா 4 லட்சரூபா கட்டிட்டு தான் போக முடியும். அங்கே போய் வேலை கஷ்டமாக இருக்குன்னு திரும்ப முடியாது போச்சு 4 லட்சரூபா. இது ஜஸ்ட் ஒரு 30,000 ரூபா இங்கே எல்கேஜி சேர்க்க முடியாது. என்ன இங்கே இல்லை, சென்னையில் கிடையாது, நீங்கள் எந்த ஊரில் பார்த்தாலும் எல்கேஜி சேர்க்குறது 30,000 ரூபா. இந்த அந்த 30,000 ரூபா கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் என்ன என்ன பண்ணுவோம், பயிற்சி உடனடியாக பயிற்சி கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள 5-star, 4-star, 3-star ஹோட்டலில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அனுப்பிச்சு அடுத்த 6 மாதம் அடுத்த 1 இயரில் நீங்கள் வந்து நான் சொன்ன லண்டன், கனடா, அமெரிக்கா போகிறதுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. இதை பற்றி நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளை இன்னும் விரிவாக அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி விரிவாக பார்ப்போம். கண்டிப்பாக சார், ஏன்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கொடுக்குறப்பயே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லேண்ட் சர்வீஸ் ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏன்னா தனியாக படித்து தனித்தனியாக அதுக்கான ஃபீஸஸ் எல்லாம் கட்டி அது ஒரு 10 லட்சம் வரும், 10-15 லட்சம் வரும் தனித்தனியாக படித்தா. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க, இருக்கு என்ன சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிற பசங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல, அது பண்ணிக்க தெரியல உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தனித்தனியாக படித்தாதான் அதுக்கான அறிவு. ஏன்னா நிறைய பேர் சேஃப்டி இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லேண்ட் சர்வீஸ், இதே தனித்தனியாக படிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா. உண்மை ஆமாம், நிறையா இருக்காங்க. இப்போ தனியாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது சேஃப்டிக்கு நிகரான ஃபீஸ் தான் அவங்களும் கட்டுவாங்க, அவங்க ஏன்னா அதை விரும்பி வர்றாங்க. பட் இவங்க வந்து சரி ஃப்ரீயாக தானே அப்படின்னு சொன்னாங்க, இந்த கதை தான் ஒன்று வச்சுங்களேன், ஹோட்டலில் சாப்பிட்றாங்க நம்ம ஃப்ரீயாக வந்து சில பொருளை நம்ம சாப்பிடும்போது தயிர் கொடுப்பாங்க, சில பேர் நம்ம வேணான்னு சொல்லி வைக்கும்போது வேணான்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது, அதானே அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா, வேஸ்ட் ஆகக்கூடாது. சில பேர் என்ன பண்ணால் பிடிச்சிருந்தா திரும்ப 100 கப்பு தயிர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ 100 கப்பு வாங்கி சாப்பிடக்கூடிய மனப்பக்கம் இருந்தால் சாப்பிடாத சூழ்நிலை வேண்டான்னு சொல்லிடணும், தடுத்துடணும், நானும் அது வரும்போதே வேண்டான்னு சொல்லிடணும். அது மாதிரி இலவசமாக கிடைக்கும்போது மக்கள் மத்தியில் மதிப்பே இருக்காது. ஆனால் சொன்ன மாதிரி அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் காரி துப்புறாங்களே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் துப்பாங்கன்னா அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக கிடைக்காது, அந்த சிகிச்சை ஃப்ரீயாக கிடைக்குனா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து குட்டிச்சேர் பண்ணுறது வந்து உண்மையிலே அங்கே உள்ள ஸ்டாஃப் கிடையாது, இங்கே போகிற பொதுமக்கள் தான். அதான் உண்மை, உங்களுக்கு அதான் உண்மை. ஒரு சினிமா தேட்டரில் போய் ஒரு ஃப்ரெண்ட் சீட்டில் கால் எடுத்து தூக்கி போட்டு உட்காந்துருக்கான் ஒருத்தன், ஒரு இளைஞன், இங்கே வெள்ள. அப்போ அந்த சினிமா தேட்டர் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து என்ன பண்ண, வயசான ஒரு தாத்தா வந்து டார்ச் அடிக்கிறாரு, அடித்தோடனே டப்புனு கீழே போடுறாங்க காலை. அதே பையன் காலேஜில் பார்த்தீங்கன்னா கால் மேலே அது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் பெஞ்சுக்கு இருக்குவான், சேரை உடப்பான், அது சினிமா தேட்டரில் செய்ய முடியாதுன்னா காசு கொடுக்குறாங்க, அங்கே ப்ரைவேட் காசு கொடுக்குறாங்க, அது வேறனு வச்சுங்களேன். அது மாதிரி மாணவர்கள் வந்து சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னாக்க சும்மா பேண்டமிக் வந்துடுச்சு வேலை கிடைக்கலாம்னு சும்மா பொய்யான வச்சதெல்லாம், வேலைக்கு முயற்சி பண்ணலாம், வாய்ப்புகளை பயன்படுத்துறல. நான் சொன்ன மாதிரி நடுக்கடலில் தத்தளிக்கிறா அப்படின்னா நீந்தி தான் வரணும் வழிய ஸ்ட்ரைட்டாகவே இங்கே லைட் ஹவுஸ் நேராக வீட்டுக்கு வந்து ஒருத்தன் தூக்கிட்டு வந்துடுறாரு, நம்ம தான் நீந்தி போகணும். அவ்வளோ பெரிய அதாவது சொல்லுவாங்களே, வாழை நினச்சா வாழலாம், வழியாக இல்லை பூமியில் அப்படி மாதிரி, ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா. ஆழக்கடலும் இப்போ ஆழமான கடல் கூட எவெல்லாம் வாழணும்னு ஆசைப்படலாம், அவனுக்கு வந்து ஒரு பார்க் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறவனுக்கு. இது நம்ம கடல் கிடையாது, பூமி மண்,
அதனால் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சும்மா ஒரு இது அதே காரணமாக வச்சு போக போக அப்படியே நம்ம சோம்பேறித்தனத்துக்கு மேலாயிடும். இந்த சிஆர்எம் கேட்டரிங் காலேஜ் அருமையான ஒரு வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு செமஸ்டர் நான் சொன்ன மாதிரி குக் கிராமத்தில் நீங்கள் போய் ஒரு எல்கேஜி ஜாயின் பண்ணால் கூட இந்த ஃபீஸ் தான் 30,000 ரூபா. அந்த ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் போய் வேலையை ஜாயின் பண்ண பிறகு அதுவும் ஃபஸ்ட் மாதம் சேலரி கூட கேட்கல. செகண்ட் மந்த் நீங்கள் லண்டன் போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, கனடா போகிறீங்க, இல்லை துபாய் குவைத்து தான் வேர்ல்டு ஃபுல்லாக வேலை உண்டாச்சு. நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேறு எந்த கண்ட்ரிக்கு போய் எந்த கண்ட்ரியில் போய் சேர்ந்த பிறகு அந்த மேலையில் சேர்ந்துட்டேன் சார், ஏன்னா எங்களுக்கு தெரியும் அப்பப்போ உங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் வரும் இல்லையா, அந்த நீ எங்கே சேர்ந்தாலுமே சம்மந்தப்பட்ட சிஆர்எம் கேட்டரிங் காலேஜுக்கு த்ரோ கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அந்த கவுன்சிலிட்டருந்து அனுப்புவாங்க, அந்த கலெக்டர்கிட்ட அனுப்பிச்சு இந்த கல்லூரியில் ஒரு வெரிஃபிகேஷன் லெட்டர் கேட்பாங்க, ஆத்தன்டிகேஷன் லெட்டர் கேட்பாங்க, இந்த பையன் இங்கே தான் படித்தானா அப்படின்னு. ஆமான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பையன் இந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான்னு. அதனால் நீங்கள் போய் வேலையில் போய் ஜாயின் பண்ண யார் சொல்லுவா அந்த மாதிரி, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு போய் நீங்கள் படித்து வேலையில் சேர்ந்த போகிற பணம் கொடுங்க, ஏன்னா ஃப்ரீயாகவும் கொடுக்கல, நீங்கள் பணம் தர போகிறீங்க, என்ன தர பண்ணால் உங்கள் சூழ்நிலை இருக்கிறது, இப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலை இருக்கிறது இப்படி செய்கிறாங்க. என்ன காரணம், அவ்வளோ வாய்ப்புகள் அவங்களுக்கு என்ன தொடர்ந்து 30-35 வருஷமாக அந்த இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து டையை பண்ண பண்ணாலும் இப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் நிறையா மாணவர்கள் படிச்சுட்டு போய் நான் சொன்னபடி ஃபாரினில் போய் பணம் கட்டுறாங்க, அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அது சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லேண்ட் சர்வே, இன்ஜினியரிங், இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன? மூணுமே ஐஏபிஎஸ் காலேஜில் தர்றாங்க. சேஃப்டியை படித்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேண்ட் சர்வே இன்ஜினியர் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பேரண்ட் தெரிஞ்சுக்கணுமா. அதாவது ஒரு அதிகாரி போஸ்ட்டு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், காலேஜில் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நான் கற்றுக்குவேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆனால் நான் தமிழை வாய் திறந்து பேசுவேன், நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி சொல்லிக் கொடுங்க, ஐஏபிஎஸ் காலேஜில் சொல்லிக் கொடுங்க, நான் படித்து சேஃப்டி ஆசர் ஆயிடுவேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். வெல் அண்ட் குட். என்னதை சொல்லிக் கொடுத்தாலும் சில மாணவர்களுக்கு வந்து அந்த பிறவிலேயே பேச தயக்கப்படுவாங்க, ஹெசிடேஷன் இருக்கும், பேசுகிறது தயக்கம் இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் ரெண்டு வகையாக இருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், கணக்கு நல்லா வரும், அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கணக்கு நல்லா வருதோ அவங்க வந்து லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. இவங்க யார்ட்டையும் பேசணுன்னே தேவையில்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவும் தேவையில்லை, ஆனால் அந்த சர்வே கோர்ஸ் பண்ணணும். அந்த லேண்ட் சர்வே கோர்ஸ் பண்ணாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 250 தாலுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா தாலுக்காலுமே தாலுக்கில் வந்து அந்த தாலுக் ஆஃபீஸில் வந்து சர்வேயர் இருப்பார். அந்த மாதிரி கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சர்வேயோட மந்த்லி இன்கம் சும்மா டிப்ஸ் ப்ளஸ் சேலரி லஞ்சம் நினைக்க வேணாம், அது நம்மளே போய் ஒரு நிலத்தை அளந்து கொடுக்குறோம் அப்படின்னாக்க அவங்களே, இப்போ நாங்களாம் போனால் 2,000-3,000 நம்மளே கொடுப்போம், சரி பாவம் அந்த அளக்குறாரு அப்படின்னு. அது மாதிரி இவங்க வரக்கூடிய டிப்ஸ் ப்ளஸ் சேலரியே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எபோவ் லேக் வரும், கவர்மெண்ட் சேலரி சேர்த்து. அதான் சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்க எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு அந்த போய் பாமர மக்களை விவசாயிகளை தொந்தரவு பண்ணும்போது தான் அந்த லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டில் மாற்றுறது. ஸோ இது மாதிரி அந்த ஊர்லேயே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சர்வேயருக்கு நல்ல வாண்டட் இருக்குது, அதிகமான வேகன்சி இருக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டிலையும் ஒருத்த நாட்டில் இருக்க ஒரு காலேஜ் சர்வேக்காக, தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் கிண்டியில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டிலையும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்த நாட்டில் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்குது. இதை வந்து லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் இப்போ நான் சொல்லக்கூடிய வந்து ரீஜினல் லேண்ட் சர்வே இன்ஸ்டியூட் ஆர்எல்எஸ்ஐ விருகம்பாக்கத்தில் இருக்குது, சென்னை புதுக்கோட்டையில் இருக்குது ஐஏபிஎஸ் காலேஜ் கேம்பஸில். இது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி மூலமாக தரக்கூடிய டிப்ளமா சர்டிஃபிகேட், இது பியூர்லி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். இது இதை படிக்கிறவங்களும் இங்கே மட்டும் இல்லை, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிக்கிறாங்களே, இதை விட பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸ்ட் டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன், ஒரு ஜெர்மன் மிஷன், அந்த மிஷனை மட்டும் ஆப்ரேட் பண்ணால் போதும். நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சர்வேயர் வாண்டட், லேண்ட் சர்வேயர் வாண்டட், சர்வே இன்ஜினியர்ஸ் வாண்டட் அப்படின்னு போட்டு பல்வேறு கண்ட்ரிகள்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் வாண்டட். இதில் வெளிநாடுகளில் அவங்களுடைய சம்பளத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேஃப்டி ஆஃபீஸர் நிகரான சம்பளமாக இருக்கும். இது சிவில் இன்ஜினியரிங் பேஸ்டு, சிவில் டிப்ளமோ ஃபெயில் ஆனவங்க, பிஇ பிடெக் ஃபெயில் ஆனவங்க, இல்லை டென்த்து தான் படிச்சிருக்காங்க இப்போ டிப்ளமோ படிக்கல எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும்னா அந்த மாதிரி மாணவர்களுக்கான சரியான வாய்ப்பு தான் இந்த சர்வே கோர்சஸ். இது இதை பற்றி இந்த சர்வே லேண்ட் சர்வே இன்ஜினியரிங்கை பற்றி இதையும் நீங்கள் ஃபாரினில் உள்ளவங்கள்ட்ட சேஃப்டியை பற்றியும் கேளுங்க, சர்வே பற்றியும் கேளுங்க, கேட்டரிங் பற்றி கேளுங்க, இதெல்லாம் வந்து அதிக வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ள கோர்சஸ். ஸோ சர்வேங்கிற கோர்ஸ் யாருக்குன்னா கணக்கு நல்லா யாருக்கு வருமோ அவங்களுக்கு. சேஃப்டிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வாயத்தை வந்து பேசுவேன், கமாண்டாக இருப்பேன், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, நானும் வேலை செய்வேன், மற்றவங்கள்ட்ட வேலையை வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் இருக்குல்ல, அந்த கட்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து சேஃப்டி கோர்சஸ். பட் சர்வேயில் வேலை பார்க்கணும், சேஃப்டியில் மற்றவங்க வேலை பார்க்குறது இவங்க வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கைன்னா சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது, அவங்க பாதுகாப்பாக வேலை செய்கிறாங்களா இல்லையா, ஏன்னா இங்கே தான் பொறுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் கிரேட் 1, கிரேட் 2, டிஎஸ்பி,
இப்படிலாம் நம்ம அந்த ரேங்க்லலாம் அவனை வேலை பார்ப்பாங்க. பட் சூப்பர்ண்டாப் ஐபிஎஸ் முடிச்சவங்க என்ன பண்ணாங்க, ஏடிஎஸ்பிலாம் பண்ணாங்க, வேலை பார்க்குறவங்களும் அந்த அந்த போலீஸ்மேன்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க இல்லையான்னு மானிட்டர் பண்ணுவாங்க. அதுதான் சேஃப்டி சேஃப்டி ஆஃபீஸரோட வேலை. ஸோ அடுத்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, கேட்ரிங் யார் அப்படின்னாக்க, எனக்கு கணக்கும் வராது, வாய் திறந்தும் பேச மாட்டேன், எனக்கு எதுவுமே வராது, ஆனால் ஏதாவது வேலை கொடுத்தா நான் பாட்டு செஞ்சுட்டு இருப்பேன், எதை கொடுத்தா நுணுக்கமாக செய்வேன் அப்படின்னா, அந்த மாதிரி வாய் பேச கூச்சப்படுறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு வந்து நான் 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல, எனக்கு 2 லட்சம், எனக்கு நான் வந்து கல்யாணம் ஆகும்போது எனக்கு 3 லட்சம் சம்பாதிக்கணும், நான் வேலைக்கு போன உடனே லட்சத்தில் சம்பாதிக்கணும், ஆனால் என்கிட்ட அவ்வளோ எந்த திறமையும் இருக்காது, எந்த திறமையுமே இல்லை, ஆனால் நான் லட்சத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கேட்டரிங் படிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து இவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஆண்டவன் வந்து உலகம் முழுக்க சர்வே பிடிச்சி உலகம் முழுக்க விசா கிடையாது, சேஃப்டியை பிடிச்சவங்களுக்கு உலகம் முழுக்க விசா கிடையாது, ஆனால் கேட்டரிங் பிடிச்சவங்களுக்கு உலகம், நான் சொல்லலாம், சூரியன் உதிக்கிற நாட்டிலேருந்து சூரியன் மறையிற நாடு வரைக்கும் கேட்டரிங் பிடிச்சவங்களுக்கு வீசா உண்டு, அதுவும் ஃப்ரீ விசா உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான், எனக்கு வந்து கணக்கு தெரியாது, நல்லா பேசுவேன், எனக்கு கணக்கும் தெரியாது, எனக்கு வேலையும் செய்ய தெரியாது, ஆனால் நல்லா கமாண்டாக பேசுவேன், நல்லா வேலை 4 பேர் நான் வேலை வாங்குவேன் அப்படின்னா அவங்க சேஃப்டி படிக்கலாம். பேச்சு திறமை உள்ளவங்க, பேச்சு திறமை கிடையாது ஆனால் வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா கணக்கு நல்லா போடுவேன் அப்படின்னா அவங்க வந்து சர்வே படிக்கலாம். எனக்கு பேச்சு திறமையும் இல்லை, கணக்கும் வராது, ஏதாவது ஒன்று கொடுத்தா நான் போய் உருட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கலையாக ஒரு ஆர்ட்டாக அந்த சமையற்கலை படிச்சுட்டு நீங்கள் சமையக்கலை மாதிரி அங்கே அடுப்பு வச்சு விறகு வச்சு ஊதுறது கிடையாது, இல்லை அங்கே ஃபுல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு, சுவிட்சு தான் எடுத்து வச்சோமா அவ்வளோதான், எல்லாமே ஆட்டோமேட்டிக், நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுற சமையல் கிடையாது. ஸோ இது மூணுமே மூணு விதமான மாணவர்களுக்கு, நல்ல வாய் பேசுகிறவங்களுக்கு, நல்ல கணக்கு போடுறவங்களுக்கு, எனக்கு வாயும் பேச தெரியாது கணக்கும் போட தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் லட்சத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டேன். இதுதான் வித்தியாசம் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார், நீங்கள் எங்ககிட்ட தொடர்ந்து நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு 2-3 டேஸாக பண்ணல, இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போறீங்க சார், அதாவது என்ன மாதிரி மாணவர்கள் எங்கள்கிட்ட படிச்சுட்டு? கண்டிப்பாக உங்களுடைய முன்னாள் மாணவர்கள், அவங்க கூட இருந்த திங்ஸ், அவங்க கூட ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க நிகழ்ச்சியான சம்பவங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுறதுங்க டெய்லி ஒவ்வொருத்தவங்களை பற்றி. இன்னைக்கு யாரை பற்றி பேச போறீங்க? இன்னைக்கு நிறைய மாணவர்களை பற்றி பேசலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் கலாம் இன்ஸ்டியூட்னு வச்சிருக்காரு என் மாணவர் பாக்கியராஜ் அப்படின்னு ஒரு பையன், இன்னைக்கு பார்க்க வந்திருக்காரு, நீ பார்க்கலாம்னு வந்திருக்காரு, நான் டிவி ப்ரோக்ராம் முடிச்சு வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவங்க. அந்த மாதிரி ஒரு பையனை நான் அடிக்கும்போது, ஏன்டா காலேஜுக்கு 3 நாள் வரல அப்படின்னு கை நீட்டின்னு அடிக்கிறதுக்காக அவங்கள கையை பார்த்தோன்னா கையில் அப்படியே பிளட்டாக இருக்குது, அப்படிங்க ஒரு ரத்தமாக இருக்குது, என்னடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நாங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும், அதுக்கான செங்கல் கால்வாய்க்கு வந்து புதுசு, நாங்கள் செங்கல் கால்வாயில் போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான், அடைக்கலராஜன் அந்த பையன். அந்த பையன் இன்றைக்கி அயர்லாந்தில் இருக்கான், அந்த பையன் வந்து அப்படி கஷ்டப்பட்டு படித்த பையன் எனக்கு அயர்லாந்தில் இருக்கான். அது மாதிரி படிக்கிறதுக்கு நான் அழைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அம்மா கிடையாது ஒரு பையனுக்கு, அப்பா கிடையாது, அந்த சர்ச்சு ஃபாதரே வந்து ஃபீஸ் கட்டினார், அப்போ தான் அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து ஃபைனல் செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டும்போது தான் எனக்கு தெரியும் இந்த பையனுக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாதுன்னு. ஜான் சுரேஷ்னு ஒரு பையன், மணப்பாறை, அந்த பையன் கனடாவில் வந்து சொந்தமாக வீடு வாங்கி சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டுருக்கான் அந்த பையன். இந்த மாதிரி சில இடங்களில் ரமேஷ்னு ஒரு பையன், அவரும் கனடா தான் இருக்கார், அவங்களும் மணப்பாறை பக்கத்தில், அவங்க அப்பாவை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கும், இவங்கள்ட்ட நம்ம ஃபீஸ் வாங்குறோமா அப்படின்னு தோணும். ஆனால் அவங்களாம் வந்து இன்றைக்கி அப்பா அம்மாவோட கனடாவில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோடைய ஒவ்வொரு மாணவரோட பற்றி பகிர்ந்து கொள்ளும்போது, சுப்பிரமணியன் ஃப்ரம் சிங்கப்பூரில் இருக்கார், ஒரு மாணவன் வந்து எனக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு, அந்த பொருள் ஆஸ்திரேலியாவில் இருக்குது, நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது குரூப்பில் மெசேஜ் போட்டேன், அந்த பையன் சுப்பிரமணியனுங்கிற பையன் வந்து சிங்கப்பூரில் இருக்கார், சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கார், அவர் புதுக்கோட்டையவர், எனக்காக அவர் ஆஸ்திரேலியாவில் போய் அந்த பொருளை வாங்கி அங்கேயும் வந்து திரும்பி வந்தாங்க, வீட்டில் உங்கள் புதுக்கோட்டை வந்து அந்த பொருளை கொடுத்துட்டு திரும்பி போகிறார், யாராக செய்வாங்களா அதை? இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுமே மாணவர்கள் செய்யும்போது, அதை விட ஒவ்வொரு மாணவனுமே வரும்போது ஏர்போர்ட்டுக்கு வரும்போதும் வந்து நேராக காலேஜை பார்த்துட்டு, எந்த ஊராக தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் எங்களை வந்து பார்த்துட்டு, இப்படி ஒரு மாணவர்கள் கிடைக்கிறது வந்து எல்லா காலேஜும் கரஸ்பாண்ட் கிடைப்பாங்களா? எல்லா காலேஜும் படித்தா வராங்க, எல்லா ஸ்கூலும் படித்தா வராங்க, ஆனால் வந்து என்ன காரணம்னா, டீச் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கிட்டேன் அதை சரி கொடுத்துருவோம் அப்படின்னு இல்லாமல், இந்த பையன் நல்லா இருக்கணும், என்ன எதுவாக நம்ம நினைக்கணுமோ, நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க, இந்த பையன் ஜெயிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் உயர்ந்தரத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா சிந்திக்க அந்த பையனோட அப்படியே எண்ணங்கள் போல் நம்ம வைப்ரேஷன் சொல்லுவாங்க, வைப்ரேஷன் மற்றவங்களும் நம்புகிறாங்களோ இல்லையோ, நம்ம கோயிலுக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னாக்க, கோயிலோ பள்ளிவாசலோ சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு போனோம்னாக்க, நம்மளை அறியாமல் என்ன பண்ணோம், வைப்ரேஷன் வைப்ரேஷன் நமக்கு கெட்ட சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது,
அங்கே ஆட்டோமேட்டிக்காக புதுசாக சிந்தனை வருதோ இல்லையோ எந்த தீய சிந்தனை வராது. ஃபோனை உட்காந்து நம்ம யாரோ ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ணோம், நம்ம மனசாட்சியை கவனிக்கிற மாதிரியாக இருக்கும். அதுபோல் ஐஏபிஜிஎஸ் காலேஜில் படித்த மாணவர்கள், சிஆர்எம் கேட்டரிங் காலேஜில் கல்லூரியில் படித்த மாணவர்கள், அவங்க பற்றி நான் சொல்லணும்னா தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம். அவங்க நிறைய விஷயங்கள் இருக்குது மேடம். கண்டிப்பாக சார். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி பார்க்குற பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் காலையில் 9 மணிக்கு. இன்றைக்கி கூட நான் நல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது கடலில் தத்தளிக்கிறவங்க அந்த லைட் ஹவுஸ் வெளிச்சத்தை பார்த்து எப்படி வந்து உயிர் போகிற சூழ்நிலையில் தத்தளித்து நீச்சல் அடித்து கரைக்கு வராங்களோ, அதுபோல் வாழ்க்கைங்கிற கஷ்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் நல்ல நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லூரிகள்லாம், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்க 10% சேலரி, 20% சேலரி தான் கொடுக்குறாங்க. நமக்கு 100% சேலரி வாங்கும்போதே கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா பாதி கூட இல்லை. குறைவான சேலரி வாங்கும்போது நமக்கு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதை அனுபவிச்சா தெரியும் இல்லைங்களா. இதில் பார்த்திங்கன்னா என்ன தான் கவர்மெண்ட் சொன்னால் கூட, நம்ம வெளியில் கடன் வாங்கியிருப்போம், இல்லை ஃபினான்ஸ் வாங்கியிருப்போம், இல்லை வண்டி டியூவில் இஎம்ஐ எடுத்திருப்போம், 4 மாதம் கட்ட முடியாமல் போயிருக்கோம், அவர் நெருக்கடிகள் அந்த மாதிரி சூழ்நிலைகளாக வரும்போது என்னமோனா நம்ம வந்து மன அழுத்தம், பொருளாதாரத்தோட மன அழுத்தம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னாக்கா, இது உடனடியாக தீர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எதை படித்தா உடனடியான வேலை, நீங்கள் எதிர்பார்க்காத சம்பளம், எதிர்பார்க்காத சம்பளம் இதெல்லாம் கிடைக்குமோ. அதாவது ஒரு ஆறு வந்து குடகுல உற்பத்தி ஆகுது, காவிரி உற்பத்தி ஆகுது, நேராக வருது. நேராக வந்தாலும் இடத்துல மேடு இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கேயும் நின்றுமா அந்த மேட்டுக்கிட்ட வந்து என்ன பண்ணால் அடுத்து பள்ளம் எங்கன்னு பார்த்து பள்ளத்து கொண்டு வரும். அதோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா கடல். ஸோ அது மாதிரி படித்தவங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா இதுதான் வேலைன்னு கிடையாது. இந்த படிப்புங்கிறது வந்து அப்படின்னாக்கா இந்த ஒரு வேலைக்காக நம்ம பிறக்கலை, இந்த வேலையை செய்கிறதுக்காக நம்ம வந்து நம்முடைய தாய் தப்பம் வயிற்றில் நம்ம பிறக்கலை, இந்த வேலைக்காக நம்மளை வந்து பெற்று வளர்க்கலை. அவங்க வந்து இந்த வேலையை பார்த்தா அவங்க சப்போர்ட், இந்த ஒரு வேலை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை அந்த வேலை தரணும். அந்த வேலை தரலை அப்படின்னாக்கா அந்த வேலையை பார்த்து சும்மா கடமைக்காக கிராமத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு, அந்த விவசாயத்தில் வந்து 5 பஞ்சாப் மாதிரி 5-6 ஃபுல்லாக தண்ணி ஓடுனா கூட, 5-6 ஃபுல்லாக தண்ணி ஓடுது, வருஷம் முழு 365 நாள் தண்ணி ஓடுனா கூட விவசாயத்தில் என்ன பண்ண போதிய லாபம் இருக்காது. ஆனால் அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்க பக்கத்து வயல்காரன் உழுது உடனே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த கௌரவத்துக்காக விவசாயம் பண்ணுவாங்க. அதுபோல் நம்ம கௌரவத்துக்காக நிறைய பேர் என்ன பண்ணால் சரி நான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கௌரவத்தை தூக்கி வச்சுட்டு, கௌரவங்கிறது என்னன்னாக்கா நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அதுதான் கௌரவம். நம்ம வேலை பார்க்குறது கௌரவம் கிடையாது. நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம எந்த வேலையும் பார்க்கலாம், அது இழிவு கிடையாது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அது இழிவு கிடையாது. அப்போ பார்த்திங்களா, அதனால் என் அருமை மாணவர்களே பெற்றவர்களே இந்த வழிகாட்டு நிகழ்ச்சியை சும்மா அது பார்த்துட்டு அப்படி போகாமல் உயர்கல்விங்கிற பேரில் எனப்பட்ட +2 மார்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 4 பாஸ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, இதை படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ண டைம் அது. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களை வேண்டியவிட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு துறையை படித்தா பல்வேறு இடத்துல வேலை கிடைக்குது, பல நாடுகளில் வேலை கிடைக்குது, கவர்மெண்ட்டில் கிடைக்குது, ப்ரைவேட்டில் கிடைக்குது, இந்தியாவில் கிடைக்குது, வெளிநாட்டில் கிடைக்குது, யார் சிபாரிசுலாம் கிடைக்குது, படிக்கும் போதே கிடைக்குது. சின்ன வயசில் 20 வயசுக்குள்ளேயே அவன் லட்சத்தில் சம்பாதிக்கும், 20 வயசுக்குள்ளேயே 1,00,000 சம்பாதிக்கிறான் வாய்ப்பு. அப்போ 25 வயசு கல்யாணம்னால் 5 லட்சம் பேர் சம்பளம். இது வந்து இனிமேல் நடக்க போது நடக்கக்கூடிய வந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல, நான் இல்லை நான் வந்து ஃபோர்ஸ் அவுட் பண்ணல, முன்கூட்டியே சொல்லலை, நடந்துகிட்டு இருக்கத கடந்த 10-15 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை என் அனுபவத்தை கூட ஷேர் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியின் போது நான் அப்பப்போ நான் சில உதாரணங்கள் சொல்லுவேன், அது யாரையும் மனசையும் புண்படுத்துன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ இதை சொன்னால் புரிஞ்சுவீங்க அப்படி தான் சொல்கிறது. அதனால் வந்து உயர்கல்விங்கிற பேரில் எதையாவது படிச்சுட்டு பின்னாடி நான் படித்தேன் வேலை கிடைக்கல அப்படின்னு, கல்வி சரியில்லை, கல்லூரி சரியில்லை, யூனிவர்சிட்டி சரியில்லை, சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சரியில்லை, இந்த சமுதாயம் சரியில்லை அப்படிலாம் நான் விரக்தி ஆகிக்காமல் எதை படித்தா கற்க சடர கற்பவை கற்ற பெண், எதை படிக்கணுமோ அதை படித்தா வள்ளுவர் சொன்ன மாதிரி அதை படிங்க. அதுக்கு சேஃப்டிங்கிற மேனேஜ்மெண்ட், சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த சர்வேஞ்சிங் ரொம்ப ஆப்டாக இருக்கும், அது சேஃப்டி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக சார், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்தி 100% அதுவும் ஐஏபிஎச்எஸ்ல அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மேடம். ஏன்னா இப்போ நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க மாணவர்கள். இப்போ இருக்க பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு செமஸ்டரில் பாதி ஃபீஸ் கட்டினா போதும். சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எது படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களே அதுக்கப்புறம் படித்து கட்டணும். அதுக்கப்புறம் ஹோட்டலில் சேஃப்டி படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லேண்ட் சர்வே, இன்ஜினியரிங் இது எல்லாமே ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதை யூட்டிலைஸ் மாணவர்கள் பயன்படுத்தணும், பெற்றோரும் பயன்படுத்தணும். என் பிள்ளை வந்து இதுதான் செய்வான்,
இதை செய்ய மாட்டான்னு ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக சார், இப்படி பயன்படுத்திட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறது அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான அழகான விளக்கங்களையும் பதில்களையும் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம், நன்றி. இதே மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நான் அட்சயா பாலசுப்ரமணியன், இது கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி.